புதுச்சேரியில் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி வைத்திலிங்கம், இந்த அரசு அமைந்து ஓராண்டாகியும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக நிதி ஒதுக்கவில்லை. 160 கோடி ரூபாயிலும் 41 கோடிக்கு மட்டுமே வரைவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிதியில்லை என முதல்வர் தெரிவிக்கிறார். மத்திய அரசிடம் கிடைக்கக்கூடிய நிதியை பெறக்கூட இந்த அரசு தயாராக இல்லை என குற்றம் சாட்டினார். இந்த அரசாங்கம் வந்து பதவி ஏற்ற உடனே நாங்கள் வந்து போராட்டம் நடத்தி பிரதான் மந்திரி கிராமப்புற சாலைகள் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்துக்கு ஏறக்குறைய 50 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தோம். இந்த 50 கோடி ரூபாயில் இதுவரையும் எவ்வளவு செலவு செய்திருக்காங்கன்னு இவங்களால் சொல்ல முடியுமா? எனக்கு என்னன்னா, அவரை நான் குறை சொல்லணும்னு நினைக்கல, அவரை கண்ணை வீழ்ச்சி பார்க்க சொல்கிறார். திறந்து பாருங்கள் என்ன நடக்குது. அதாவது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் என்ன, மாநில அரசாங்கத்துடைய திட்டங்கள் என்ன, அதெல்லாம் நடக்குதா, ஏன் நடக்கலை, அதுக்கு நடக்கலைன்னா என்ன காரணம், அந்த காரணத்தெல்லாம் கண்டுபிடிச்சி ஊக்கத்தை கொடுங்க, வேலையை செய்ய சொல்லுங்கள். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த பதவி சண்டையை போட்டுக்கணும், வாரிய சண்டையை போட்டுக்கணும், சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. பொதுமக்களுக்கு எந்த தடையும் இல்லாத பொதுமக்களுடைய வேலைகள் நடக்கணும். நீங்கள் எத்தனை இடத்துல பூஜை போட்டீங்க, என்னென்ன வேலை நடந்ததுன்னு எடுத்து பாருங்க, ஒன்றுமே நடக்கலை.